அப்படி பார்ப்போம். அதுக்கு மேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுங்க, ஃப்ரீயாக ஃபில்கன்ஸ் வந்து குட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டிஎன் பிடிச்சி கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இம்பார்ட்டன் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி, டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க்கும் அதர் சேனல்ஸ் லிங்க்ஸுமே இருக்குது, அதையுமே கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏ பொறுத்தாப்பில் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்கீங்க, சார் கட் ஆஃப் லெவல் வந்து எவ்வளோ சார் இருக்கும், கட் ஆஃப் லெவல் வந்து எவ்வளோ சார் இருக்கும், மொத்தம் ஒரு 36,220 பேருக்கு ரேங்க் லிஸ்ட் நேம் வந்துட்டில சார், இவ்வளவு பேருமே இருக்காங்களா சார், எப்படி சார் எங்களுக்கு சீட்டு கிடைக்குமா, ஏன்னா மந்த்து வந்து போயிட்டே தான் சார் இருக்கு, ஒட்டே தான் இருக்குது, நெக்ஸ்ட்டு போக போக வந்து நெக்ஸ்ட்டு ஒரு மே மந்த் ஆயிருமோ போல சார் அப்படிங்கிறத சொல்லுங்கள், ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு வேறு கவுன்சிலிங் இருக்காது, இப்போ கூட இன்ஜினியரிங் நடக்குது, மெடிக்கல் நடக்குது, அடுத்து வந்து என்ன பண்ண ஃபிஷரிஸு பாராமெடிக்கல் செகண்ட் ஒன் நடக்கும், அடுத்து பிஎன்ஒய்எஸ்க்கு நடக்க போகுது, அப்படி இல்லை ஒரு ஒன்று இருக்குல்ல சார் இது சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கான ப்ரீஃப் எக்ஸ்பிளேஷன் தான் இந்த வீடியோவில் கொடுக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கட் ஆஃப் லெவல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறீங்கன்னா, இப்போது உங்கள் நல்லா புரிஞ்சுவங்க, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா ஜூன் மந்த்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஜூன் 20 அப்படிங்கிறத வந்திருக்கும்னு நினைக்கிறேன், 12th மார்க் வந்து 12 ஜூன் இது வந்துருக்கும் நம்ம தான் சொன்னோம். உங்களுக்கு 27 கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக, வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டாக சொன்னோம். ரேங்க் லிஸ்ட்டு இப்போ தான் செப்டம்பர் 30 தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போது ஜூன் மந்த்தே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணதுனால தான் 38,000 பேர் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டிருக்காங்க. இல்லை சார் இப்போ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எப்போ நடக்கும் அப்படின்னா, டானுவாஸ் மாதிரியே ஒரு கம்மியாக தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்திருக்கும். இப்படி அப்படி உங்களுக்கு ஓப்பன் பண்ணியுமே லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து டிஎன்ஏக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரொம்ப கம்மி தான், கண்டிப்பாக வந்து கம்மி தான், அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏயை பொறுத்தாப்பில் இப்போ வந்து எல்லா கோவிலுமே முடிஞ்சிட்டு, அப்போ வந்து ஆர்ட்ஸுக்கு எல்லாமே அந்த அப்போ தான் 12th மார்க் வந்ததுனால உங்களுக்கு எல்லாருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிருப்பாங்க. ஆர்ட்ஸுக்கு இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிட்டாங்க, கிளாஸஸ்ஸே ஸ்டார்ட் ஆகிட்டாங்க, கிளாஸே ஸ்டார்ட் பண்ணி இப்போ போயிட்டுருக்காங்க, அதெல்லாம் வந்து இருக்குது கிளாஸில் அது போய் ஒரு 1 மந்த்துக்கு மேலே தான் ஆகிட்டு. அடுத்து இன்ஜினியரிங்க்கு ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சிட்டாங்க, செகண்ட் ரவுண்டு முடிச்சிட்டாங்க, ஒரு மோர் தென் ஒரு 45,000 மேலே இப்போ சீட் வந்து அலாட்டட் ஆகிட்டு, 45,000 மேலே சீட் வந்து அலாட்டட் ஆகிட்டு, கட் ஆஃப் ஒரு 175-170 மேலே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அலாட்டட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேர்ட் ரவுண்டு வந்து 13th கூப்பிட்டுருக்காங்க, அவங்க வந்து அவங்களுமே வந்து கண்டிப்பாக போயிடுவாங்க. பிஎன்ஒய்எஸ் அதுக்கெலாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு, இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டிப்பாக 10,000 சீட் இருக்குது பார்த்தீங்கன்னா, 10,000 பேர் கண்டிப்பாக போவாங்க. டிஎன்ஏயில் தான் நிறைய பேர் வந்து மெடிக்கலுக்கு போவாங்க, ஏன்னா வந்து கட் ஆஃப் அதிகமாக இருக்கிறவங்க தான் மெடிக்கலுக்குமே கண்டிப்பாக போவாங்க, ஏன்னா நீட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு, அதனால தான் வந்து டிஎன்ஏக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, அதனால தான் சொல்கிறது அது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அப்போது அதுக்குமே வந்து போவாங்க. அடுத்து நீட் ரிப்பீட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சம் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக போவாங்க, ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டிருப்பாங்க, அதுலேயுமே நிறைய பேர் போவாங்க. அடுத்து டானுவாஸ்க்கு கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போவாங்க, ஒரு 5-8 சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக போவாங்க. ஐ கட் ஆஃப் ஒரு 195-190 மேலே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து மோஸ்ட்லி வந்து டானுவாஸ்க்கு வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படிங்கன்னா, பிஎன்ஒய்ஸ் கண்டிப்பாக போவாங்க. பாராமெடிக்கலுக்குமே நிறைய மெம்பர்ஸ் வந்து போகிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா, பாராமெடிக்கலுக்கு இப்போ சீக்கிரமாக கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணதுனால முடிச்சிட்டாங்க, 11th காலேஜுக்கே போகணுங்க, காலேஜுக்கே ரிப்போர்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி காலேஜ்லாம் 11th நீங்கள் ஃபீஸ்லாம் வந்து வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 11th அவங்களுக்குலாம் ஃபுல்லாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட்டில் எல்லாமே வந்து முடிச்சிட்டாங்க, 10th ரிப்போர்ட்டிங்கு, 11th நீங்கள் டேரெக்டாக காலேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு பாராமெடிக்கல் முடிஞ்சு நிறைய மெம்பர்ஸ், ஏன்னா 20,000 சீட்டு பாராமெடிக்கல் பொறுத்தாப்பில் எல்லாரும் மேக்ஸ் பயாலஜி குரூப், பயாலஜி குரூப்பு, பியூர் சயின்ஸ் குரூப் எல்லாருமே தான். டிஎன்ஏ பொறுத்தாப்பில் 37% ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பாராமெடிக்கலுக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டிருக்காங்க. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து போயிட்டாங்க, கண்டிப்பாக வந்து போயிட்டாங்க. இப்போ வந்து இருக்கிறது கம்மி தான், அதனால் வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து போகிறதுனால கட் ஆஃப் லெவலில் பொறுத்தாப்பில் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க மெம்பர்ஸ் வந்து, கண்டிப்பாக மெம்பர் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக லாஸ்ட் இயர் மாதிரி ஸ்பாட் அட்மிஷன் மூலயமாலாம் கிடைக்காது அப்படின்ட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட, டிஎன்ஏயில் கண்டிப்பாக ஸ்பாட் அட்மிஷன் மூலயமா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படிங்கனா, இந்த வாட்டி வந்து ரவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக வந்து ரவுண்ட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ ரவுண்டு சார் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட் ரவுண்டு கண்டிப்பாக வந்து சீட் அலாட் பண்ணி அனுப்பிடுவாங்க, ஆனால் அவ்வளோ மெம்பர்ஸ் வரமாட்டாங்க, ஏன்னா வேறு கோர்ஸ் இருப்பாங்க. செகண்ட் ரவுண்ட் நடக்கும், தேர்ட் ரவுண்ட் நடக்கும், ஃபோர்த் ரவுண்ட், ஃபிஃப்த் ரவுண்ட், கண்டிப்பாக இந்த இயருமே வந்து 4th ரவுண்ட் வரைக்கும் கண்டிப்பாக நடக்கிறது வாய்ப்புகள் வந்து அதிகம், ரொம்ப அதிகம் சான்ஸ் வந்து. இப்போ டானுவாஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட சொன்னாங்க பார்த்தீங்களா, செப்டம்பர் 12 ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதிலே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்மியான அப்ளிகேஷன் தான் போட்டுருக்காங்க, அதுலேயும் நிறைய பேர் மெடிக்கலுக்கு வேறு இருக்காங்க, கம்மியான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் போடுறாங்க. அதனால் இப்போ இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆக்டிவ் மெம்பர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க, கண்டிப்பாக பார்த்துக்கலாம். கட் ஆஃப் லெவலை பொறுத்தாப்பில் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். எனி அப்டேட்ஸ் கிடைச்சாலும் நம்ம சேனலில் கண்டிப்பாக சொல்லுவோம். வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும். டைமண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க்கும் அதர் சேனல்ஸ் லிங்க்ஸ் இருக்குது பாருங்கள்.